இது பரமிஸ் கிச்சனில் அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ஃபேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ச்சினா கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன், கடுகு பொரிஞ்சனா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வாங்க கறிவேப்பில் பொடி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு முக்கிய வச்சுட்டு காலை ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி கருப்பு தக்காளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதக்கி வச்சு அவரைக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சு அவரைக்காய் போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்டு நல்லா வதக்கலாம். அவரைக்காய் நல்லா வதங்கி வச்சு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கியாச்சு, ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். சிம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி அப்புறம் நல்லா அவர் கலர் வெந்தாச்சு. அடிக்கடிக்க கலரி விட்டுனா திறந்துக்கணும். இது வந்து தனியா, காஞ்சி மிளகா, வேர்க்கடலை, மிளகு, சீரகம் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுலாம் அரை ஸ்பூன். தேங்காய் துருள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுமாரி மசாலா அரைச்சி போட்டு செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் அவரைக்காய்க்கு போடலாம், வாழைக்காய் பொரியல் போடலாம், எல்லா பொரியலுக்கும் போட்டு செய்யலாம். மசாலா அரைச்சி கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். மசாலா அரைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.